நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. ரோட்டில் வரக்கூடிய வண்டி கார் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்த கிராஸ் பண்ணும்போது அப்படியே மாயமாயிருது. இது என்னப்பா விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வீடியோவை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பற்றியும் எதனால அந்த வீடியோவில் அந்த மாதிரி வண்டிகள்லாம் மாயமாகுதுன்ற காரணத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஜூன் 29 ட்விட்டரில் டேனியல் அப்படின்ற பேரில் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒரு நபர் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோவோட ஒரு சில வாக்கியங்களையும் சேர்த்துருக்காரு. ஆமாம், நீங்கள் நினைக்கிறது சரிதான், நீங்கள் நினைக்கிற மாதிரியே இந்த வண்டிங்கள்லாம் வந்து காணாமல் போயிடுது, நீங்களே முடிஞ்சால் கண்டுபிடிங்க எங்கே போகுது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் ரீட்வீட்டும் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்ஸ்அப்லேயும் பரவ ஆரம்பிச்சிருக்கு, ஃபேஸ்புக்லேயும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகிருக்கு. அப்படி என்னதான் அந்த வீடியோவில் இருக்குதுன்னு பார்த்தா, ஜஸ்ட் ரோட்ல வந்து எல்லா வண்டிகளும் வந்துட்டு இருக்கு. வந்துட்டே இருக்கும்போது ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு. எல்லா வண்டிகளும் கரெக்டா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண போகும்போது இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு கைப்பிடி சவர் மாதிரி இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல போனோடனே மாயமாயிருது. எல்லா வண்டியுமே வந்து ரிவர்க்குள்ளதான் போயிருது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் அந்த வீடியோக்குள்ளேயே பதிவிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுமையா அதை உற்று நோக்கி பார்த்தோம்னா நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஒரு மொட்டை மாடியில இருந்து அந்த வீடியோவை ஷூட் பண்ணிருக்காங்கன்னு ரொம்பவே கிளியரா தெரியுது. ஒரு ரோடு வந்து டி ஷேப்ல இருக்க ரோடுன்னு வச்சுக்கோங்க. அந்த டி ஷேப்ல இருக்க அந்த ஜங்ஷன் கிட்ட கார்னர்ல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில இருந்து அந்த வீடியோவை ஒரு கோணத்துல ஷூட் பண்ணும்போது தான் கண்டிப்பா இந்த மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதை டெக்னிக்கலா சொல்லும்போது ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாக்குறதுனால ஏற்படக்கூடிய ஒரு மாயை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு பேப்பர்லயே நம்ம வந்து 2D 3D டிராயிங்லாம் விதவிதமாக வரைஞ்சிருப்போம். ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனில் ஒரு படத்தை வரையும் போது அது ரியலாக இருக்கிற மாதிரி 3D டைமென்ஷன் வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தாங்க இந்த வீடியோலையும் ஒரு கோணத்தில் பார்க்கும்போது அந்த ரோட்டில் இருந்து வண்டிங்கள்லாம் அந்த ரிவருக்குள்ளே போயிடுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அதில் ரிவர் மாதிரி தெரிகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த ரூஃப் தான். அந்த ரூஃபில் இருக்க கொஞ்சம் தேங்கி இருக்க தண்ணி அழுக்கெல்லாம் சேர்ந்து தான் ரிவரில் தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. உண்மையிலே ரிவராக இருந்தால் அந்த தண்ணியெலாம் ஓடணும் இல்லையா, அது ஓடவே இல்லை பாருங்க. அதுவும் உங்களுக்கு கிளியராக புரியும் பார்த்தீங்கன்னா. இந்த ஆப்டிக்கல் இந்த முறையை வந்து நிறைய திரைப்படங்களில் சைக்காட்டிஸ்ட் டாக்டர் வந்து ஏதாவது ஒரு கதாபாத்திரம் சந்திக்க போறாங்கன்னா அவங்களுடைய ஆள் மனதுக்கு போறதுக்காக பயன்படுத்துற விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நமக்கு கேமராலே அப்படியே ஜூம் பண்ணி காமிப்பாங்க. இன்னும் நிறைய இடத்துல இதை பிக்சர்ஸை கூட ஒரு சில டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே கூட வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும். இந்த முறைப்படி இந்த வீடியோ இருக்கிறதுனால தான் அது வந்து மாயமாயிருது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. மேலும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் முறையில் வந்து அனுபவம் இருந்ததுன்னா அந்த அனுபவத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்ல பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.